என் உரையை கேட்கவிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சமாரியம்மா. நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் 2ஆம் ஆண்டு மாணவியாக பயில்கிறேன். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பானது நல்ல மாணவனை உருவாக்க ஆசிரியர் செய்ய வேண்டிய கடமைகள். ஒரு 5 வயது குழந்தை பள்ளிக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு தாயாக இருப்பவர்கள்தான் ஆசிரியர்கள். அந்த ஆசிரியரின்றி எவராலும் சாதி இயலவே இயலாது. ஒருவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் ஆசிரியர் கையில் தான் இருக்கிறது. மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறும் பொழுது கூட குருக்கு பின்னரே தெய்வம். இதை உணர்ந்து கொள்ளும் மாணவர்கள், தெய்வத்தை வழிபடுகிறீர்களோ இல்லையோ குருவை வணங்க முதலில் கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாணவரும் வீட்டில் தன் பெற்றோருடன் செலவழிக்கும் நேரத்தை விட பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியருடன் செலவழிக்கும் நேரம்தான் அதிகமாக இருக்கிறது. அங்கு அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்குகிறார்கள். அந்த ஆசிரியர்கள் நம்மளை பிள்ளைகளாகவே ஏற்றுக்கொண்டு நல்வழி பாதைக்கு வழிகாட்டியும் தீவழி பாதைக்கு முள்வேலி போட்டும் வளர்த்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் ஒரு நல்ல மாணவனை உருவாக்க வேண்டும் என்றால் அன்பை கொடுத்தால் அறிவை பெறுவான் என்றும், அதுபோல கோபங்களை கொட்டி தீர்த்தால் அவன் தன்னை தானே முதலில் வெறுக்க ஆரம்பிக்கிறான் என்பதையும் உணர வேண்டும். இடைவேளை நேரங்களில் பல நல்வழி நூல்களை மேற்கோள் காட்டி அவன் வாழ்க்கைக்கு உதவும் வண்ணம் உரையாட வேண்டும். அவன் சந்தேகங்களுக்கு சரியான விடையை கூற வேண்டும். தவறாக கூறிவிட்டீர்கள் என்றால் அவனுக்கு சரியான விடை கிடைத்தாலும் கூட நீங்கள் கூறிய தவறான விடைதான் மனதில் நிலைத்து நிற்கும். மாணவர்களுக்கு எழும் சந்தேகங்கள்தான் அவர்களின் வெற்றிக்கு அடிக்கல். அது வெற்றி வாகையாகிய மண்டபமாக மாறுவது உங்களின் சரியான விடையில்தான் உள்ளது. மாணவனை முதலில் முழுமையாக நம்ப ஆரம்பியுங்கள். இல்லையென்றால் பிறர் கூறுவதை கேட்டுக்கொண்டு நீங்கள் அவனை தண்டித்து விட்டீர்கள் என்றால் அவனுக்கு உங்கள் மீது வெறுப்பும் பயமும் ஏற்படுவதோடு அவன் தீய வழிக்கு செல்வதற்கு தொடக்க புள்ளியாக அமைந்து விடுகிறது. அவர்களின் தனி திறமைகளை உணர்ந்து அதற்கு உறுதுணையாக இருங்கள். அதில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருங்கள் என்று கூறுகிறேன். ஏனென்றால் ஒருவன் பேசிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை பேச்சாளியாக விடுங்கள். பாடிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை பாடகனாக விடுங்கள். ஓடிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை ஓட்டப்பந்தயத்தில் சேர்த்து விடுங்கள். உங்களிடம் எந்நேரமும் நடித்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை நடிகனாக விடுங்கள். ஆடிக்கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை ஆடகனாக விடுங்கள். சிந்தித்து கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை கவிஞனாக விடுங்கள். இல்லை, எழுதி கொண்டே இருக்கிறான் என்றால் அவனை எழுத்தாளனாக விடுங்கள். இல்லையில் எந்நேரமும் மைதானத்திலேயே இருக்கிறான் என்றால் அவனை விளையாட்டு வீரனாக்க விடுங்கள். எதையுமே செய்யாமல் அமைதியாக இருக்கிறான் என்றால் அவனை தியானமாவது செய்ய விடுங்கள். இப்படியெல்லாம் செய்யாமல் அவனுக்கு இதற்கெல்லாம் தடை போட்டு குறை கூறினீர்கள் என்றால் அவன் கூறும் ஒரு லட்சிய வார்த்தையை இழந்து விடுவீர்கள். அவனுக்கு உறுதுணையாக இல்லை என்றால் அந்த வார்த்தையானது என் வெற்றிக்கும் என் சாதனைக்கும் காரணம். என்னை பெற்றவர்கள் என்னை பெற்றெடுத்ததால் மட்டுமல்ல எனக்கு என் ஆசிரியராகிய பெற்றவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்ததால் தான் என்ற வார்த்தை தான் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் பெருமையை சேர்க்கும். இந்த வார்த்தையை இழந்துவிடக்கூடாது என்று விரும்பும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் மாணவர்களுக்கு உறுதுணையாகவும் அச்சாணியாகவும் ஆசானாகவும் இருக்க வேண்டும் என்று கூறி என் வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நட்ரினை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.